வணக்கம் ஜனங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மோலோஜா சிவாக். அப்புறம் பங்கே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறது? இன்னைக்கு நேற்று 5 மணிக்கு போல டாடா டீசர் ரிசர்ச். 5 மணிக்கா இல்லை 4 மணிக்கு மேலே சம்திங் 4 or 5 தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த டீசர் பார்க்கலாம், ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க. ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஆமாம், ஏன்னா ஒரு நாள் அந்த போஸ்ட் மாதிரி விட்டாங்க பார்த்தியா, அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. அது என்ன ஸ்டோ, அதை சரி பார்ப்போம். டீசர் பார்த்தா தெரியும், நம்ம டீசர் போய் பார்ப்போம். அதை வச்சு அதுக்கப்புறம் அது எந்த மாதிரியான கதை அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம பண்ணலாம்டா, அவன் டீசர் வெறும் டீசரை பார்த்துட்டு ஹிடன் டீடைல்ஸ் போட்டு ரவுண்ட் போட்டுலாம் காட்டுறான். டீகோடிங் எல்லாம் பண்றானுங்க, நம்ம பண்ணக்கூடாதா என்ன? அதான் சரி ஜனங்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா படம் டீசர் தான் வந்து பார்க்க போகிற ரியாக்ஷன் வீடியோவா. ஸோ வந்துட்டு யாரோ புதுசாக பார்க்குறீங்கன்னா அவங்க வந்துட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைட்டு கமெண்ட்டு ஷேரு எல்லாம் தட்டி விட்டுருங்க. ஆமாம், சப்ஸ்கிரைபும் வரணும். நீங்க கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட்ல தான் நாங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணணும், நிறைய ஐடியாஸ் உள்ள இருக்கு, கிரியேட்டிவா பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஐடியாஸ் எல்லாம் டெலிவர் பண்றதுக்கு உங்க சப்போர்ட் வேணும் ஜனங்களே, அதான் எனக்கு முக்கியம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றீங்களா? பண்ணுவோம் நம்ம ஜனங்க பண்ணுவோம். இப்பதான் 359 பேர் இருக்கீங்க எனக்கு சப்போர்ட்டா. அது வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வரணும், வருவீங்க நம்புறேன். சரி, வீடியோ போகலாமா? ஓகே ஜனங்களே, நம்ம வந்து இப்போ டாடா டீசரை வந்து பார்க்க போறோம். சிந்து, ஏதாவது பிரச்சனையா? தங்கமான பொண்ணு சார், அப்பா சொல்லாம வீட்டு வாசப்படியை கூட தாண்டாது சார், வலுக்கட்டாயமா கூட்டு போயிருக்காங்க சார். ஒன்னா ஏதாவது பேச சொல்லுங்க. பயப்படாத சிந்து, நாங்க இருக்கோம் பாப்பா. என்கிட்ட சொல்லு சொல்லு பாப்பா. சார், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் என்னால. தங்கமான பொண்ணு மீன் துடிப்பது தன் விடுதலைக்காக, நான் துடிப்பது உனக்கு என்ன பேசினேன்? சாக்லேட் பேண்ட்னால சகிச்சுக்கிறேன். இதே நான் ஒரு ராக்கெட் போய் வரணும்னு வச்சுக்கோ. ஜோஷா சூசைட் பண்றான், வாங்க போய் பார்க்கலாம். டேய், நீ அறுத்து கூட, நான் சுச்சு போக வந்தேன். மச்சான், ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு, 9th year அப்பாயின்மெண்ட் இப்பவே கிடைச்சாலும் கிடைச்சிரும். யாரு காம காட்டுறமா தெரியுது. உலகத்துல பாதி பிரச்சனை காரணமே இந்த டேடாங்க தாண்டா. டேடானா வேற யாரும் இல்ல, உன்னை பெத்தான உங்க அப்பன் தான். ஸோ ஜனங்களே, டாடா டீசர் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ எப்படி பங்கு இருக்கு டாடா டீசர்? என்னோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் இவன் ஒரு கோபமான கேரக்டராக அந்த படம் ஃபுல்லாக ப்ளே ஆகிறான். டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆல்ரெடி யூஸ்வல் நான் பார்த்தது அர்ஜென்டினா தான் பார்த்த ஒரு கான்செப்ட் தான். ஆமாம், அது என்ன எல்லாருமே அந்த அந்த படம் வந்ததுக்கப்புறம் ரகட் இவன் இப்படிதான் இருக்கணும், ஒரு லவ் ஃபெயிலியரோ ஏதாவது பண்ணோம், ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இல்லை. அதான் நமக்கு இன்னும் படம் வரல, பட் டீச்சர் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு கோவக்காரனாவும் பையனாக இருக்கிறான். இது ஒரு சூழ்நிலையினால அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிடுறான் தெரியுது கவினோ. ஆமாம், அது ஏதோ அந்த சுச்சுவேஷன் வந்துடுது போல. அவன் காலேஜ் டைம்ல கூட கொஞ்சம் நார்மலாக தான் தெரியலாம், ஆஃபீஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அவளை மீட் பண்ணி அதனால சிரிக்காத ஒரு டைப்பாகவும் கொஞ்சம் காட்டியிருக்காங்க. ஆமா, ஸோ படம் பார்க்கும்போது தெரியாது ஒரு ரீசன் என்ன அப்படிங்கிறது. ஆனா அந்த ரீசனால தான் அவன் அப்படி பிஹேவ் பண்றான்ட்டு தெரியுது. பட் சுத்தி இருக்கிறவங்களும் வழக்கம் போல மற்ற படத்துல இருக்கிற மாதிரி அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. ஆனா எனக்கு பார்க்கறது கொஞ்சம் பேச்சுலர் சாயில் இருக்குது, பேச்சுலர் சாயல் அடிக்குது. இன்னொரு விஷயம் எனக்கு அதுல கவினோட லுக்கு வந்து பாக்குறப்போ இது ஹிருதயம் படத்துல இவரு பிரணவ் மோகன்லால் அவர் மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. காலேஜ் அந்த காலேஜ் போர்ஷனா இருக்கட்டும், அப்படி இல்லை காலேஜ் போர்ஷன் தவிர்த்து அந்த ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா காலேஜ் போர்ஷன்ல அதுல வந்து அவனுக்கு முடி கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருப்பா அப்படி. பட் அந்த ஆஃப்டர் காலேஜ் அப்படிங்கும்போது கல்யாணி பிரியதர்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ பார்த்தீங்கன்னா முடி நிறையா இருக்கும். ஸோ அந்த ஒரு லுக்கில் வந்து கவி நல்லா ஷூட் அவுட் ஆன மாதிரி இருந்தது. கொஞ்சம் பார்க்கல அதில் பார்த்தீங்கன்னா நீ சொல்ல முடி அதிகமாக இருக்கும், தாடி மீசையெல்லாம் வச்சிருப்பாங்க. இதில் அப்படி மாறுபட்டு இருந்தது பாத்தியா? என்ன புஷ்ஷன் இருந்தது இதுல நடுவுல இதுல அப்படியே வலிச்சு சீவி ஒரு டீசென்ட்டான கை மாதிரி இருந்தது. ஸோ ஓவரால் டீசர் ஓகே. படம் வரும்போது தான் தெரியும் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. கதை வந்துட்டு எல்லா படத்து மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது எடுபடாது எடுபடாது. ஏன்னா டீசர் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு, ஏதோ தப்பு பண்ணிடுறான் அதனால அந்த குழந்தை ஏதோ இதாகிடுது போல. ஆமா, தென் இதான் இந்த கதை. இந்த மாதிரி கான்செப்ட்ல கிரின்ஜ் ஆட் பண்ணாம இருந்தாலே கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். கிரின்ஜ் ஆட் பண்ணா சமகாண்டாயிரும். மோஸ்ட் ஆன் தி டான்ஸ் ஆடிட்டே காம புடிக்கும். அது வொர்க் அவுட் ஆச்சு. எனக்கு டீசர் பார்க்கும்போது தெரியுது, படம் பார்க்கும்போது மேபி அந்த டான்ஸ் ஆடிட்டு வரது சீனுக்கு வொர்க் அவுட் ஆச்சுன்னா அது கண்டிப்பா ஆடியன்ஸ் கிட்டே அது வொர்க் அவுட் ஆகும். அது தவிர்த்து ஏதாவது கிரின்ஜ் தனமா இருந்தது அப்படின்னா ஓடிடிக்கு போயிடும். ஓடிடிக்கு போயிடும், சீக்கிரமாவே போயிடும். ஒரு வாரத்திலேயே அதிகமா இருக்கு. அப்படிதான் இருக்கு. படம் ஓடல அப்படின்னா மூணாவது நாளே குடும்பங்கள் கொண்டாடும், வெற்றி நாலாவது நாளே ஓடிடிக்கு போயிடும். ஆமா, கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுவாங்க ஜனங்களே, அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாது. இத்தனைக்கு அந்த படம் மொக்க ஊற மொக்கையா இருக்கும், மனசாட்சியே இல்லாம கேக் கொண்டாடுவாங்க, ஊட்டி விடுவானுங்க. வந்துச்சு சாயந்தரமே கேக் வெட்டி எல்லாம் கொண்டாடின ஊர் சார் நம்ம ஊரு. அதானு ஆனா இது பாக்குறப்பவே வந்துட்டு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அது சாங்க தான் நடிக்கிறாங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நடிக்கணும், அவங்களுக்கு அந்த தாட் இருக்கு. பட் லிப்சிங் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். டப்பிங்ல இருக்கட்டும், இல்லை டப்பிங் பேசுறப்போ அவங்க பேசுறாங்க, பட் நம்ம அந்த ஆன் ஸ்பாட்ல இருக்கும்போது அந்த இருக்கணும், வாய்க்குள்ளேயே பேசிக்கிறாங்க. நான் கூட லிப்சிங்னு நினைச்சோடனே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். நான் வெரி டீசன்ட். யாரு பாத்துக்காங்க இந்த மூஞ்சி பாத்துக்காங்க, நல்லா பாருங்க, சைட்ல பாருங்க, இப்படி திரும்புங்க. அவங்க மட்டும் அந்த லிப்சிங் அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. லிப் மூவ்மெண்ட் சொல்லல, டர்ட்டி மைண்ட்ல என்னோடதெல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த எதிர்பார்க்காத ஒண்ணு அந்த எப்பூர்ங்கிற அந்த பீச்சிங்ல வந்து ஆமா அந்த வாய்ஸ் ஆட் பண்ணி. பட் படத்துல வருமானலாம் தெரியல, ஏன்னா டீசர் சக்சஸ் ஆகணும் இருக்காங்க. இப்போ ட்ரெண்ட்ல இருக்க விஷயத்த போறது விட அந்த படத்துலயும் அது ஒர்க் அவுட் ஆகணும். அதுக்குன்னு அடிக்கடி அந்த பிஜிஎம் இருக்கும். ஆமா, இந்த டீசர்ல போட்ட மாதிரிலாம் அடிக்கடி போட்டீங்கன்னா அவ்வளவு மாதிரி ஆயிடும். எப்படின்னா நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லலாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பாத்துக்கோங்க. வேற அதான் இந்த மாதிரி கான்செப்ட் யூனிக்கான கான்செப்ட் எல்லாம் இந்த எமோஷனல் சீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியில வரவே கூடாது. ரொம்ப நல்லது எமோஷன் சீன்ஸ். எமோஷன்ஸ் வைக்கலாம், அதுக்குன்னு கிரிஞ்சாக கூடாது, அது கரெக்டா அந்த போர்ஷன்ல வரணும். இவங்க திடீர்னு ஒரு சிலர் படத்தோடதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஆக்ஷன் சீன் போயிட்டு இருக்கா தெரியும், வடிவெல்லாம் வந்துருக்காரு. என்ன இப்போ உதாரணத்துக்கு கோப்ரா ஃபில்மே நான் சொல்லலாம். கோப்ரா ஃபில்ம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். ஆமா, அதனால அது யாருக்கும் பாக்க சீரியஸா பாக்க ஓப்பனா சொல்றாங்க. இடையில வந்துட்டு இந்த ஒரு ரொம்ப கிரிஞ்சான எமோஷனல் சீன்ஸ் தான் வரும். அது கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி சக்சஸ் ஆகல. பட் இப்போ ஓகே டேரக்டர் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ்ல அது எவ்வளவு இருளாக போயிடுறது. அதான், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்றது நல்லது. முடிஞ்சளவுக்கு தவிர்க்க பார்க்கறது நல்லதுதான். மொத்தத்துல என்னன்னா டீசரோ ட்ரெய்லரோ பார்த்துட்டு நம்ம இந்த படம் ஓடிரும்பா ஜெயிச்சிரும்பா மட்டும் இங்க ஏத்தவே கூடாது, கூடாது. அதே மாதிரி எப்பவும் சொல்றதுதான். இந்த இப்போ நெக்ஸ்ட் என்ன துணிவு வாரிசு வருது. இந்த ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ கண்டிப்பா வந்து ஃபேன்ஸ் தான் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா சரி நியாயமான ஒரு ஆடியன்ஸ் தான் அப்போதான் கரெக்டான ரிவ்யூ கொடுப்பாங்க. எந்த படத்துக்கு அவங்க வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்களோ அது உங்களோட சாய்ஸ். இங்கே போகிறதும் போகாது. பட் ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூஸை மோஸ்ட்லி நம்ப வேணாம். தேர்ட் டே ஃபோர்த் டே நம்புங்க, அது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த வீக்கெண்ட் அப்படிங்கும்போது தான் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் மோஸ்ட்லி வருவாங்க. ஆமாம், அவங்க கிட்ட அது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த படம் ஓடிடும். பார்ப்போம் எவன் ஜெயிக்கிறாங்க. Abra the Paratapati said release couple of base unique release date and release date solar Red Giant solar Red Giant release Pandra Avangada Yella release Pandra Priya theaters the Solopana Kavin or Perio or film of the Red Giant release in both the carrier Perio film. And the owner that Sonare Nathuriatano or Palamba release going guitar, the Blomoker Kunanjula Parklin Sonare. It's a owner than a giant owner than or a TV show Sonare. Sir, the Palma Erka Namu. Ama Namikita Nela. In the Palma Erka, I Pilan Nanakera, so Papo. Say the opera, the teacher, but the soldier collection or Dada for a team on the Baltic success of the Kavina or Balticana, lift the birth of the Patrick in front of the Triconic. Now, some minutes later, the new returned scene. Solopona Pasanglan and the serial Pagal Carname and the Sarnamin, outblood and the Vatin in the character as well of the impression. Then after lift up the script selection so game mari script selection over unique ah irundhuchina kandipa successful hero successful just free advice coaching coaching. Nala, a bit. A bit so, okay, generally, teaser, but the teaser, video puts an like, Pandinga, share Pandinga, comment Pandinga, subscribe, Mukima, Pandiringa, Naman the day, add the reaction video of program. So, bye, generally.